வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்க நம்ம தலைவன் அரிஸ்கர் கில்டு ஒரு பிளேயர் கூட, அவர் கில்டில் கொஞ்சம் ஃபேமஸான பிளேயர் கூட, நம்ம அவர் டீமில் விளையாண்டு அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆல்ரெடி ஒரு மேட்சில் நம்ம அவர்கிட்டே ரொம்ப நாள் மேட்ச் கேட்டுட்டுருந்தோம். அந்த அரிஸ்கர் கில்டு அவர்கிட்ட ப்ரோ உன் ஸ்குவாடை கூட்டு ப்ரோ, உன் ஸ்குவாட் கூட ஒரு மேட்ச் போட்டுக்கிறோம் ப்ரோ, கண்டென்ட் ப்ரோ, சேனல் கொஞ்சம் யூஸ் ஆகும் ப்ரோன்னு அவர் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்புறமா நேற்று வந்து அவருக்கு வந்து அவர் ஸ்குவாட் மேட்ஸ்லாம் வந்து ஏதோ மழையின் காரணமாக விளையாட முடியலையா, ஸோ போர் அடிக்குது ப்ரோ, ஏதாவது மேட்ச் இருந்தால் சொல்லு ப்ரோ, விளையாடலாம் நம்ம அப்படின்னாரு. அப்போ வந்து நான் கேட்டேன், இல்லை ப்ரோ எனக்கு எதுவும் மேட்ச் இல்லை, உங்களுக்கு நான் இல்லை, நானா கிசா பாய் சொன்னார். அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஸ்குவாட் சொல்லுங்கள் ப்ரோ, அந்த ஸ்குவாட் கூட நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, நம்ம பக்கம் மூணு பேர் தான் இருந்தாங்களா, ஸோ வந்து அவரும் நான் உங்கள் டீமில் ப்ளே பண்ணுறேன் ப்ரோ, ஆப்போசிட் வேறு ஸ்குவாட் நான் வந்து காலேஜ் பசங்க இருக்காங்க அவங்க கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அரிஸ்கர் கில்டு பிளேயரு, அரிஸ்கர் லீடராக இருப்பார். அவர் யூஐடி வந்து இதில் தெரிஞ்சவங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துங்க, கதை விட்றான்டா இந்த பையன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சரி வைகேஸ் அப்படிப்பட்ட ஒரு அவங்க அரேஞ்ச் பண்ண ரொம்ப பெரிய இந்தமாரி மேட்ச்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து இந்தமாரி பெரிய பிளேயர் மேட்ச்லாம் நமக்கு ஏதோ நம்ம சைஸுக்கு புழு பூச்சிகளை அடிச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்தமாரி பெரிய பிளேயர் கூட விளாண்டு இது வந்து செகண்ட் டைம், நேற்று லைவில் வந்து மூணு டைம் இதுமாரி வாய்ப்புகள் கிடச்சிது. அந்த மேட்ச்சு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. அதில் ஒன் டேப் லெஜெண்ட்லாம் ஆப்போசிட்டில் அப்படி அடிக்கிறாங்க, பக்கத்தில் வந்து டெசட்டிகளை வச்சு தலையை தெரிய விட்றாங்க, லாங்கில் இருந்தால் வந்து யூஎம்பி வச்சு தலையை தெரிய விட்றாங்க. இது எது என்ன அறியாமல் நானே ஒரு கில்லு எடுத்து விட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயை ரிவைவ் பண்ணி விட்டு போனால், இங்கே பாருங்க இந்த ஆளே இவர் இப்போ எப்படி அடித்தார்னு பார்த்தீங்களா, அப்படி போன மாரி வேகமாக வந்த வேகம் தெரியாமல் ஒரு அடி அடிச்சுட்டாரு. எப்படியோ வெற்றிகரமாக மொதல் மேட்ச் வெற்றி பெற்றுவிட்டோம். சரி ரெண்டாவது மேட்ச்சு வெற்றி வெயிட் பண்ணி தான் ஆகணும், இந்த இடத்துல ஜோன் பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா கடைசி ஜோனில் வந்து அவங்க அழுத்துறாங்கன்னா அந்த அழுத்த வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஜோனை பிடிச்சணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி போட்ட மேட்ச்சில் 5-7 அப்படின்னு சொல்லி நம்ம தோத்துட்டோம். திரும்ப அவங்கள அவதே ஹச்எஸ் வில்லனையே கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னோம், ப்ரோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் ப்ரோ, நீங்கள் ரிவெஞ்ச் அரேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி போட்ட மேட்ச் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சே அரை மணி நேரம் போச்சு, ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணி ஆடணும், ஜோன் பிடிச்சி ஆடணுமா. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரொம்ப டஃப்பாக ஒரு அரை மணி நேரம் வரையும் இழுத்துட்டு போன மேட்ச் தான் இது. அந்த மேட்சை நான் வந்து உங்களுக்கு வெறும் 10 நிமிஷத்தில் சுருக்கி கொடுத்தமை காரணத்தினால் வந்து யாரும் மேட்சை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் மேட்ச்சு, போகிற வேகமே தெரியாது. நம்மளாம் M10 எடுத்து ரொம்ப நாளாக அது M10 இந்த ரூம் மேட்ச்சில் M10 எடுத்து அழுத்தி பிடிக்கணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு இப்போலாம் வரமாட்டேது. ஏன்னா தீ நம்ம அதிகமாக வந்து நம்ம பசங்களுக்குள்ளே வந்து 1v20 இதுமாரி போட்டு ஒன் டாப் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ M10 கையில் எடுத்தே ரொம்ப நாளாகுது, ஆனால் இவங்கள்ட்ட இந்த ஒன் டாப்புக்கு இன்னொரு டாப்பு மயிறு மட்டன்லாம் பேசிகிட்டு இருந்தால் ஐயோ இன்னதான் ஓகே சாரி, இது வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணிடணும், ஓகே டிஃபைட் ஆகிவிட்டோம். இதுமாரிலாம் இருந்தால் இவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஒன்லி மேகு அப்புறம் வந்து M10 மட்டும்தான் இவங்கள்ட்ட வேலைக்கு ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டபுள் வேர்லாம் கையிலே தராதிங்க, தயவு செஞ்சு லூட் பாக்ஸில் கறந்தால் கூட வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடுங்க, எனக்கு மேகு M10 மட்டும் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் கொடுத்து வேறு லெவலில் விளையாண்டுருந்தோம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுல் ரெக்கார்டு தர முடியல, வேறு லெவலில் போயிட்டு இருந்தது. இந்த ரூமுக்குள்ளே மட்டுமே 8 பேருமே அடிச்சுப்போம், 8 பேருமே இந்த ரூமுக்குள்ளே மட்டுமே அடிச்சுப்போம் அந்தமாரி போயிட்டு இருந்தது. பட் எனக்கு ஒரு கால் வந்ததுனால கட் ஆகிடுச்சு, ஹச்எஸ் வில்லன் ப்ரோ நாக்கானார், அவரை சுற்றி வால் போட்டு ரிவே பண்ணி விட்டா பார்த்தா இங்கே பாருங்கள் ஒருத்தர் வால் உடச்சி அடிச்சு என்னெல்லாம் நாக் பண்ணுறாரு. இந்த பர்ராத்த மீனால் ரொம்ப நேரமாக முடிச்சிட்ருக்கேன், அப்புறம் கிசாபாய் வந்து தான் எல்லாரையும் காப்பாற்றுவார். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப என்ன ரிவே பண்ணி விடுவாங்க, திரும்பவும் நாக் ஆகும், திரும்ப ரிவே பண்ணி விடுவாங்க. இந்த பாருங்க திரும்ப நாக் ஆகிட்டேன்னா இன்னொரு தடவை ரிவே பண்ணி விடுவாங்க, இதாண்டா அவனுக்கு ஃபைனல் சான்ஸு அப்படின்னு சொல்லி ரிவே பண்ணி விடுவாங்க. அப்புறம் ஏஞ்சி அதுக்கப்புறம் இவரையும் கில் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பேன். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குளோவால் போட்டு எல்லா இடத்துலையும் மூட்டு போயிடுவாங்க, மூட்டை எல்லோரும் ஆப்போனண்ட் குளோவால், எல்லா குளோவாலும் இருக்கிறதுனால ஜோன் வேறு வந்துருந்தது. அதெல்லாம் நிறையா செம பண்ணால் போச்சு, அந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு காலம் வந்தனால கட் ஆகி விட்டது. அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இப்போ வந்து 3 ரவுண்டு விளையாண்டுருக்குமா, அதில் வந்து 2 நம்பர் அவங்க ஆப்போசிட் 1 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக வந்து நம்ம டெய்லி காலையில் 11:00 to 1:30, ஈவினிங் 6:30 to 8:30 லைவ் போடுறோம். லைவில் உங்கள் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் தரீங்க, ரொம்ப நன்றி, சப்போர்ட் கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீதமுள்ள நண்பர்களும் வந்து சப்போர்ட் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவர் இவர் வந்த வேகம் தெரியல, கிசாப் அப்படி டெசட்டிகளால் அடித்தார், வெறும் டெசட்டிகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர்றாரு, டெசட்டிகளால் அடித்தார், நாக் பண்ணார். ப்ரோ யார் ப்ரோ இவர், எங்கேருந்து ப்ரோ கூப்பிட்டு வந்தேனே கேட்டோம், அந்த மாதிரி அடிக்கிறார் இவர். ஒருத்தர் இருந்துட்டு 3 பேருக்குள்ள 2 பேரும் ஒன் டாப் அடித்து சாவடிக்கிறாருங்க. என்ன பாருங்க இந்த கேப்பில் நான் மட்டும் அழுத்துலினா இந்த கேப்புள்ள 2 பேரை நாக் பண்ணிட்டாரு, இந்த கேப்பில் என்னையும் சேர்த்து நாக் பண்ணிருப்பாரு.
அந்த மாதிரி வேறு லெவலில் ஒன்றாப்பிடிக்கிறார். இதெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சினா, ஈவினிங் லைவ் ரொம்ப நிறையா சப்போர்ட் தரீங்க, ரொம்ப நிறையா சப்போர்ட் தரேன். அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நம்ம 1K ஃபேமிலி அடைய மிக விரைவாக இருக்கும். நம்ம 1K அடையிறதுக்கு முன்னாடியே இதுவே நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். 1K அடைஞ்சிருச்சுன்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இதையும் தாண்டி நல்ல கண்டென்ட்லாம் கண்டிப்பாக கொடுப்போம். நான் அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னா வந்து இந்த வெற்றியும் இந்த ரவுண்டும் விக்டரி அடிச்சு விட்டோம். ஓகே கைஸ், அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம், ஃபஸ்ட்டு ஏறி படியை பிடிச்சிருவோம், செவத்தை பிடிச்சிடணும் அப்படின்ற மெட்ராஸ் போட பாணியில் அப்பா நல்ல ஒரு ஹெட்டு ஏறி ஒரு ஹெட்டு மட்டும் ஏறினால அடிச்சு பிடிச்சது. கடைசியில் பார்த்தா இர்ஃபான் பாய் கீழே காலி பண்ணி விட்டாங்க. விடமாட்டன்டாடி சாரி இர்ஃபான் பாய் மேலே காலி பண்ணிட்டாங்க. விடமாட்டன்டாடின்ட்டு பார்த்துட்டு இருந்தா கீழே ஒருத்தர் போயிட்டு இருந்தா டாடாசி டோர் குளோவால் போட்டு இவரை எப்படியாவது அழிச்சு பிடிச்சிடணுண்டா தம்பி அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு இருந்தேன். செம்ம அடி, ஆனால் வந்து மேக் அப்பப்போ சொதப்புது, கொஞ்சம் ஓவர் ரீகாயில் ஆகிறதுனால கொஞ்சம் சொதப்பு. இருந்தாலும் குளோவாலெலாம் மல்டி பிடிச்சி உடைக்கலாம். பல 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 கண்டிஷன்கள் நம்ம போடுற கண்டிஷன்கள் இதில் கிடையவே கிடையாதா. அதனால் என்ன பண்ண, ஐயோ நல்ல ஹெட்டு எப்போ இருப்பா இருப்பான்னு பார்த்தா யூரியா ஸ்டாப் இருந்தாரா அடிச்சுட்டாரு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனில் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தர் வந்து ரொம்ப டேமேஜான பீஸு, சாரி ரொம்ப டேஞ்சரான பீஸு, பட் அது வந்து கும்பலில் மாட்டி அவர் வந்து மரண தருவாயில் படுத்து விட்டார். ஓகே நாலு ரவுண்டு சரசரசன் ஜெயிச்சோமா, இவன் வந்து சும்மா எட்டி பார்த்தா அடிப்பண்டா தம்பி ஒன்றா, நீ எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள் நான் லைட்டாக தான் எட்டி பார்ப்பேன், என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் என் நிலமா, அவ்வளோதான் முடிஞ்சது, ஹெட்டு தெரிச்சது தம்பி உனக்கு அப்படின்னு சொல்லி படுக்க போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச் நல்ல வேலை ஹச்எஸ் வில்லன் வந்து நம்மளை எப்படியோ பெரிய மனசுக்காரர் வந்து காப்பாற்றி விட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நான் வந்து தேவையில்லாமல் ஹெட்டை காட்டி காட்டி இவங்கள்ட்ட ஹெட்டு காட்டினா அடிவுழுன்னு தெரியுது. ஹெட்டு கிடையாது தம்பி இருப்ப கொஞ்சம் பேசிக்கிறேன் தம்பி, வெயிட் பண்ணுங்க அப்பா நல்லவரா தலைவர் காப்பாற்றிட்டாரு. இவங்கள்ட்ட ஹெட்டு காட்டினா அடிவுழுதுன்னு தெரியுது, இருந்தாலும் திருந்தாமல் இவங்கள்ட்ட ஹெட்டை காட்டி காட்டி அடி வாங்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை தலைவர் வந்து ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ வந்து செம டியோ விசஸ் டியோ அப்படின்ற ஒரு நிலமை தான், ஒருத்தரும் காலி இன்னும் 1v2ன்ற நிலமை தான் வந்து இப்போ இஃபான் பாய் வந்து காலி ஆகிவிட்டார். மீதி வந்து நானும் அச்எஸ் வில்லன் பாய் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு பேரும் வந்து அந்த ஒருத்தர் அடிக்க எவ்வளோ கஷ்டப்படுவோம் எவ்வளோ தூரம் போவோம். நான் கடைசியில் சொல்லிட்டேன் பாய் நான் லோன் பிடிச்சிட்றேன், நீ முடிஞ்சால் அவர் அடிச்சிரு, இல்லைனா பக்கத்தில் வந்தக்கப்புறம் நான் அவரை அழுத்திக்கிறேன் பாய், நான் எனக்கு வேறு வழி தெரில, நீ முடிஞ்சால் அடிச்சு நான் போய் ஜோன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு கட்டத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பின்னாடியே துரத்திட்டு போவார். அவர் வந்து ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவர் துரத்துறோன்னு நினச்சிட்டு அவர் வந்து தப்பிக்க தான் பார்த்துட்டு இருந்தார் ஆப்போனண்ட்டு. நான் என்ன சொல்லிட்டேன் இவர்கிட்ட, ப்ரோ நான் வந்து ஜோன் பிடிச்சிருக்கேன் ப்ரோ, இந்த இடத்துல நின்றுக்கிறேன், நீ முடிஞ்சால் அவர் அங்கே அடிச்சுக்கப்புறோம்னா அவர் அடிச்சிட்டாரு. ஓகே கேஸ் 5 ரவுண்டு கடகடன் ஜெயிச்சிட்டோமா, இப்போ தான் கொடுப்பாங்க கம்பேக்கு. பாருங்கள் லாபிலே நின்ட்டாங்க, யாரோ உள்ளே வெயிட் பண்ணி ஆடுறாங்க. நான் வந்து இவர் கவனிக்கவே இல்லை, இவர் எப்படியாவது இவரை மட்டும் முடிச்சிடணும், இது ஒன்று தான் எங்கள் எய்மே, இவர் ஒருத்தரை முடிச்சுட்டா இந்த ஸ்குவாடே ஈஸியாக வெயிட் பண்ணிடலாம் அப்படின்றனால ஒரு ஒருத்தருக்கு மட்டும் எய்ம் பண்ணிருந்தா எல்லாரையும் முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒரு நாக்கு அச்எஸ் வில்லன் காலி இந்த பக்கம் வந்து, சாரி அச்எஸ் வில்லன் வந்து என்னாச்சு, அச்எஸ் வில்லன் வந்து காலி, நம்ம டீமில் ரெண்டு பேர் காலி, கிசாபாயும் காலி குட்டியும் காலி. குட்டி நீலாம் வந்து ஜட்டி போட கூட லாகில தம்பி, வீட்டுக்கு போடாத பாருங்கள், திரும்பவும் கால் வந்து கட்டாகி விட்டது அந்த லைனும். அடுத்து வந்து அடுத்து அந்த ரவுண்டில் தோத்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இர்ஃபான் வந்து ரிவே பண்ணுறதுக்காண்டி குளோவில் போட்டு போட்டு போயிட்டே இருந்தோம்னா கடைசியில் நம்ம தலைவர் உள்ளே பூந்து ஒரு அழுத்து இன்றைக்கி ஒரு பிடி அப்படின்னு ஹெட்டில் தான் அடிக்கிறார். ஹெல்மெட்டே காணும் பாருங்கள், எனக்கு ஹெட்டில் மட்டுமே தான் அடிக்கிறாரு, அந்தளவு வேறு லெவல் பிளேயராக இருக்கார். அந்த ரவுண்ட் அவங்க அப்படியே எப்படி முடிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளோ வேகமாக முடிச்சிட்டாங்க. இங்கே அதுமாதிரி தான் எட்டி பார்க்காத ப்ரோ பார்க்காத ப்ரோன்னாங்க, நான் சும்மா அதை இருப்போ பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோம். அவ்வளோதான் ஹெட்டு காலி தம்பி, உன் ஹெட்டு காணாம போயிடுச்சுப்பா, வந்து உங்கள் டீம்மேட்டை தேடி தர சொல்லுன்னாங்க, பட் டீம்மேட் யாருமே வரல. ஓகே நம்மளை வந்து கூப்பர் பாய் இப்போ கில் எடுத்துருக்காரா, இவங்க கிசாவும் அதேமாதிரி ஷார்ட்டில் பூந்து அழுத்தி பிடிச்சிட்டா வந்து ஃபோன் வந்து மெசேஜ்னு வந்துட்டுனால இந்த ரவுண்ட்லாம் கட் பண்ணிவிட்டேன். கிசா ஆனால் அழகாக உள்ள பூந்து ஒரு கில் எடுத்தான். இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஈஸியாக முடிக்கலாம் கிசா, எல்லாருமே வீக்கு தான் கிசா, யார்ட்டுமே மெடிக்கிட்டு இருக்காது அப்படி இப்படின்னு கிசாக்கு பல பல ஆதல்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் கிசா பாய் ஜோனியில் ஹெல்மெட் ஆகிட்டான். என்ன வேகத்தில் 4 ரவுண்டு ஜெயித்தாங்கன்னே தெரில. ஓகே இதுக்கு மேலே பொறுத்தா வெறிச்சிட்டுதா, இனிமேலாம் விடக்கூடாது அப்படின்ட்டு ஏறி அடுறா கூட்டினா ரெண்டு பேர் நாங்கள் இன்னும் ரெண்டு பேர் தான் அவருக்கும் நான் ஒருத்தருக்கு எந்த இது கொடுத்த ஞாபகம் இருக்கா, அதனால் ஏறினா பட்டுன்னு 3 பேருமே நாங்கள் ஆகிட்டாங்க. இன்னும் அந்த டேஞ்சர் பாய் மட்டும்தான் இருக்கார், அவரை மட்டும் முடிச்சுட்டு தான் போதும் அப்படின்றதுனால 4 பேரும் ஒட்டுக்காயிரு அவர் ரெண்டு பேரும் வந்து இது ஏங்களோ வாழ்றாடே, ஐயோ பைத்தியம் முடிச்சிச்சே எனக்கு அந்த ஆள் அடிக்கணும்னு நினச்சதில்ல. ஓகே இப்போ வந்து ரிவ்யூவும் பண்ணி விட்டார் பாருங்களா, இந்த ஜோனில் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டார். ஆனால் வந்து கடைசியில் ஹச்எஸ் வில்லன் வந்து எய்ஸ் அடிச்சிட்டாரு. ஓகே கடைசி ரவுண்டா இது இருக்குமா இல்லை இதுக்கு மேலே நீளுமா அப்படின்னு பார்க்கலாம். செம வீக்கு பையன், அவர் பேர் என்னன்னு தெரியல, செம வீக், ஆனால் ஏறினா ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்றதுனால ஏறிட்டு இருந்தால் கிசா பாய் வந்து ஓசிக்கல் எடுத்தான். ஏதோ ஒன்று எப்படி நடந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த மேட்சை வெற்றி பெற்றணும், ஏன்னா வந்து திரும்ப ரிவெஞ்சு கேட்டாலாம் வந்து அச்எஸ் வில்லன் வந்து அரேஞ்ச் பண்ணி தர மாட்டார். ஆல்ரெடி சொல்லிட்டார் ப்ரோ என் ஸ்குவாடு வந்துருச்சு ப்ரோ, எனக்கு வேறு மேட்ச் இருக்குது ப்ரோ, நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுமாதிரி ஒரு பெரிய கில்டில் இருக்குமே, ஒரு பெரிய யூடியூபர் கில்டில் இருக்குமே அப்படின்ற ஒரு அகங்காரமே இல்லாமல் பேசினார், ரொம்ப நல்லா பேசினார். இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் போசுக்குன்னு நான் அடிச்சுட்டாங்க. சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க, நம்ம டீமில் ரெண்டு பேர் இருக்காங்களே, ரொம்ப நல்லா தைரியமாக இருந்தேன். அப்புறமா தான் பார்த்தா அந்த டேஞ்சர் பாய், ஹே இஸ் டேஞ்சர் வெல்லோயா அப்படின்னு பார்த்தா
டிசாவை எப்படி அடிப்பான் பாருங்க, அந்த டிசா வந்து இதுக்குள்ள மாட்டிட்டான் அவ்வளோதான், இவன் தாண்டி போக முடியாது. ஹெட்லேயே எல்லா புல்லட்டும் ஹெட்லேயே இருக்கணும், கரெக்டாக ஹெட்லேயே இருக்கணும். அந்த மாதிரி அடித்தான், வேற லெவல் ஸ்பெக்வியூ வேற லெவலில் இருந்தது. பட் ஸ்பெக்வியூவில் எனக்கு கமெண்ட்ரி கொடுக்க தெரியல, இதுக்கு முன்னாடி அதில் தான் கமெண்ட் ட்ரை பண்ணேன் முடியல. நான் யூடியூப் சொல்லிட்டேன் ப்ரோ ஜோன் பிடிச்சது ப்ரோ, கடைசியில் கீழே உட்காந்து எடுத்துக்கலான்னு கடைசியில் அடித்து அலைக்கா வெற்றி பெற்று எப்போ அடி. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு என்னன்னா ஈஸியாக 5 ரவுண்டு ஜெயிச்சிடறோம், அதுக்கப்புறம் விட்றோம். அதனால் விட்டுறவே கூடாது, இந்த வாட்டி 6 ரவுண்டு வந்துட்டோம் விட்டுறவே கூடாது, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயித்தோம், உங்களுக்காண்டி ரொம்ப அச்சஸ் கில்ட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே கேஸ், நம்ம கிசா பாய் தான் கடைசியில் வந்து எம் அடித்து மாஸ் காட்டி உள்ளா 12 கிலோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுறேங்க, சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் இல்லையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் சம்பளம் கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.